சொல்லுங்க. செவ்வி அம்மன் பெரிய சக்தி வாய்ந்த அம்மன் இது. எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இன்பம் துன்பம் இருந்தாலும் ஒரு வாரம் நாலு வாட்டியோ ஒரு மூணு வாட்டி கோயிலுக்கு காலடி நிறுத்தாலே அந்த நல்ல காரியங்கள் நடக்கும், நினைச்ச காரியம் நிறைவேறும். அது சக்தி வாய்ந்த அம்மன் இது. இதை எல்லாரும் வழிபட்டாக்க ரொம்ப நிம்மதியாகவும் குடும்பமும் நிம்மதி எல்லாமே நல்லா புரிய நடக்கும். நீங்க சொல்லுங்கம்மா. அம்மா அம்மா சக்தி வாய்ந்த அம்மா. நான் பத்து வருஷமா அம்மாட்ட தான் இருந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க. என்னோட என் பேர் தாமரச்செல்வி. அம்மாட்ட தான் பத்து வருஷமா நான் நிர்வாகம் பண்ணிட்டு என்ன கேட்கறாங்களோ அதை நான் நிறைவேற்றி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க என்கிட்ட வந்து கனவுல சொல்லுவாங்க, வேணும் சொல்லுவாங்க, நான் இதை செஞ்சுட்டு வருவேன். சரி, செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன். யாரு எது வேணாலும் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை வர கொடுப்பாங்க. சரி, கல்யாணம் அவங்களுக்கு திருமணம் ஆகும். சரி, வளைகாப்பு வந்து போடுவாங்க, கார் கல்யாணம் நடக்கும். சரி, வேண்டிட்டு செல்லியம்மன் கோயிலில் வந்து இப்போ நம்ம வந்து அற்புதாலய நேர்களுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அற்புதமாக சாமியுடைய இதை சக்தியை பற்றி சொல்கிறாங்க அவங்க நிர்வாகம் பண்ணுறவங்க. இவர் வந்து தரிசனம் பண்ணுறவர், பக்கத்தில் தான் வீடு இருக்குது. அதை வந்து அடிக்கடி வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுறாங்க. மூணு நாள் மூணு தடவைக்கு மேலே இந்த மூணு வாரம் வந்து வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வந்து வழிபட்டால் நினச்ச காரியம் நடைபெறுன்றாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இது வந்து பைபாஸ் ரோடில் இருக்குது, சீனிவாசநல்லூரில் பைபாஸ் ரோடு. அதை வச்சு தான் கும்பகோணம் போகணும். அதனால் நல்லா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையிலே எடுக்கணும். உப்பிலியப்பன் கோயில் போகிற வழியில் இருக்குது. அதனால் எல்லோரும் அனைவரும் வந்து இறைவனை வந்து இறைவர்கள் பெற வேண்டும் என்று ஒரு 5 மாசம்